அன்புக்குரியவர்களே, தவக்காலம் புது வாழ்வின் காலம் என்னும் தலைப்பிலே இன்றைய நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 1-11 முடிய. அதன்பின் இயேசு அழகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூய ஆவியால் அழைத்துச் செல்லப்பட்டார். அவர் 40 நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார். அதன்பின் பசியுற்றார். சோதிக்கிறவன் அவரை அணுகி, நீர் இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றான். அவர் மறுமொழியாக, மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார் என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். பின்னர் அழகை அவரை எருசலேம் திருநகரத்திற்கு கூட்டிச் சென்று கோயிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும், கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்று அழகை அவரிடம் சொன்னது. இயேசு அழகையிடம், உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் எனவும் எழுதியுள்ளதே என்று சொன்னார். மறுபடியும் அழகை அவரை உயர்ந்த மலைக்கு கூட்டிச் சென்று, உலக அரசுகள் அனைத்தையும் அவற்றின் மேன்மையையும் அவருக்கு காட்டி அவரிடம், நீர் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு தருவேன் என்றது. அப்பொழுது இயேசு அதனை பார்த்து, அகன்று போ சாத்தானே, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கு, அவர் ஒருவருக்கே பணி செய் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அழகை அவரை விட்டு அகன்றது. உடனே வானதூதர் வந்து அவருக்கு பணிவிடை செய்தனர். சாத்தான் இயேசுவை 3 விதமான சோதனைக்கு உட்படுத்துகிறது. 40 நாள் நோன்புருந்தவர் பசியுற்று பசி மயக்கத்தில் இருக்கிறார். முதலாவதாக பசியை மையமாக வைத்து சோதனை. நீர் இறைமகன் தானே, உம்மால் இந்த கற்களையெல்லாம் அப்பமாக்க முடியும் தானே, இந்த கல்லையெல்லாம் அப்பமாக்கும் என்று சொல்லி முதல் சோதனையை தொடங்குகிறது. இயேசு மிக அழகாக சொல்லுகிறார், மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல இறைவனின் வாய் சொல்லினாலும் உயிர் வாழ முடியும் என்று சொல்லி அந்த சோதனையிலிருந்து அவர் தப்பித்து வருகிறார். அடுத்தபடியாக எருசலேமினுடைய உயர்ந்த பகுதியிலே ஆலய முகப்பிலே கொண்டு நிறுத்திவிட்டு, இங்கிருந்து நீர் கீழே குதியும், நீர் இறைமகன் என்பதால் இறைவன் உம்முடைய கால்கள் கற்களிலே மோதாதபடி உம்மை தாங்கிக் கொள்ள தூதர்களுக்கு கட்டளையிடுவார், நீர் குதியும் என்று சொன்னது. இன்னும் சிறப்பாக சொன்னது, நீர் இறைமகன் என்றால் குதியும், ஈகோவை தூண்டியது. வழக்கமாக பல நேரத்தில் நாம் பாவத்திலே விழுவது இந்த ஈகோ தூண்டப்படுவதால். உன்னால் முடியும் என்றால், நீ அப்படிப்பட்டவன் என்றால் இதை செய்துவிடு, நீ என்னுடைய நண்பன் என்றால், நீ என்னை அன்பு செய்வது உண்மை என்றால் இப்படி செய் என்று இந்த ஈகோவை தூண்டிவிட்டு பாவத்திலே வெகு எளிதாக நம்மை விழுக்காட்டி விடுவார்கள் நம்மை சுற்றி இருப்பவர்கள். ஆனால் சாத்தானுடைய இந்த சோதனை இயேசுவிடம் எடுபடவில்லை. மாறாக இயேசுவும் மறைநூலில் இருக்கக்கூடிய அந்த வசனத்தையே கோடிட்டு, உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்காதே என்று சொல்லி சாத்தானுக்கு சரியான ஒரு பதிலடியை கொடுத்து 2வது சோதனையிலிருந்தும் அவர் தப்பிக்கிறார். 3வது, மலை உச்சிக்கு கொண்டு சென்று உலக அரசுகளையும் அதன் மேன்மைகளையெல்லாம் விளக்கி, இதையெல்லாம் உமக்கு தருகிறேன், நீர் என்னை நெடுஞ்சான் கிணையாக விழுந்து வணங்கும் என்று சொல்கிறது. இயேசு சற்றும் தாமதிக்காமல், அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி அந்த சாத்தானை விரட்டி அடிக்கிறார். அதாவது, பசியுற்ற ஒரு மனிதனுக்கு உணவை காட்டி சோதனை கொடுக்கிறது, அவருடைய ஈகோவை தூண்டிவிட்டு அங்கு ஒரு சோதனையை கொடுக்கிறது,
உலக ஆசைகளையெல்லாம் காட்டி ஒரு சோதனையை கொடுக்கிறது. இயேசு இந்த மூன்று சோதனைகளில் ஒன்றில் கூட லேசாக கூட தடுமாறவில்லை. உடனுக்குடன் அந்த சோதனையிலிருந்து அவர் வெளியே வருகிறார் என்பதை இந்த இறை வார்த்தைகள் நமக்கு அழகாக காட்டுகிறது. இயேசு இறைமகன் என்றாலும் நம்மை போல ஒரு மனிதனாக வாழ்ந்தவர்தான். அவரால் எப்படி இந்த சோதனைகளிலிருந்து வெளியே வர முடிந்தது என்றால், அதற்கு ஒரு அடிப்படையான காரணமாக இருந்தது 40 நாள் அவர் இருந்த நோன்பு. அந்த நோன்பின் பயனாக இயேசுவால் மிக எளிதாக சாத்தானுடைய சோதனைகளிலிருந்து வெளியே வர இயன்றது. அழகாக வெளியே வந்துவிட்டார். யோனா இறைவாக்கினர் நினிவே நகரத்திற்கு செல்கிறார். என்ன செய்தியோடு செல்கிறார் என்றால், இந்த நகரம் அழியப் போகிறது, கடவுள் அழிக்கப் போகிறார். அதாவது மனமாறுங்கள், இல்லை என்றால் கடவுள் அழிப்பார் என்று சொல்ல செல்லவில்லை. மாறாக உங்களுடைய பாவத்தின் விளைவாக உங்களுக்கு தண்டனை தருவதற்காக கடவுள் இந்த நகரத்தை அழிக்கப் போகிறார் என்னும் செய்தியை இறைவாக்கினர் சொல்லப்போகிறார். நினிவே மக்கள் இதை கேள்விப்பட்டவுடனே என்ன செய்கிறார்கள் என்றால், நோன்பு இருக்கிறார்கள். அந்த நோன்பால் என்ன நேரிடுகிறது என்றால், கடவுள் தன் மனதை மாற்றிக்கொள்கிறார். இந்த நகரத்தை, நினிவேயை அழிக்க வேண்டும் என்று நினைத்த கடவுள் அதை மாற்றி அந்த நகரத்தை அழிக்கும் அந்த நிலையிலிருந்து வெளியே வந்து அவர்களை மன்னிக்கிறார். அதாவது நினிவே நகர மக்கள் இருந்த நோன்பு அவர்களுக்கு வாழ்க்கையை தந்தது. அவர்கள் மீதான கடவுளுடைய கோபத்தை அது முற்றிலும் இல்லாமல் ஆக்கச் செய்தது. ஆகவே இந்த நோன்பு அல்லது தவம் என்பது எப்போதும் நமக்கு மிகப்பெரிய ஆற்றலை தருவதோடு புது வாழ்வை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. வாழ்க்கையிலே தவறு செய்த அல்லது வாழ்க்கையை இழந்த பல மனிதர்களிடம் உரையாடும் போது அவர்கள் எல்லோரும் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்ன என்றால், இன்றைய எங்கள் இழி நிலைக்கு காரணம் எங்களுடைய வாழ்க்கையிலே நின்று நிதானித்து நாங்கள் செய்யக்கூடிய செயல்கள் தவறா சரியா என்று ஆராய்வதற்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கவில்லை. எங்களை நாங்களே சுய ஆய்வு செய்வதற்கான ஒரு நேரம் கிடைக்கவில்லை. எனவேதான் இந்த மோசமான நிலைமை எங்களுக்கு வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். கிறிஸ்தவர்களாகிய நம் எல்லோருக்குமே வருடத்திற்கு ஒரு முறை தவக்காலம் கிடைக்கிறது. இந்த தவக்காலம் நமக்கான ஆற்றலை, அருளை தருவதோடு நம்மை புதுப்பிப்பதற்கும் இந்த காலம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. இந்த தவக்காலத்தை இலையுதிர்கால மரத்தோடு சற்று ஒப்பிட்டு பார்க்கலாம். இலையுதிர்காலத்தில் ஒரு மரமானது தன்னுடைய மொத்த இலைகளையுமே உதிர்த்து பார்ப்பதற்கு பட்டுப்போனதை போல காட்சியளிக்கும். அந்த மரம் செழிப்பாக இருக்காது. ஒரு இறந்த மரத்தை போல, விறகுகள் நிறைந்த ஒரு மரத்தை போல அது காட்சியளிக்கும். ஆனால் அந்த மரத்திற்கு உள் என்ன நடக்கும் என்றால், அந்த மரத்தினுடைய வேர்கள் வளமையை விட ஆழமாக மண்ணிலே சென்று, வளமையை விட அதிகமாக நீரையும் புரத சத்துக்களையும் மண்ணிலிருந்து உறிந்து அந்த மேல் தட்டிற்கு அது கடத்தி கொண்டே இருக்கும். வெளியிலே காய்ந்து போனதாக தெரிந்தாலும் உள்ளே மிக வேகமாக இந்த செயல்கள் நடந்து கொண்டே இருக்கும். இதன் விளைவாக வசந்த காலத்திலே இதற்கு முன் இருந்ததை விட அதிக இலைகளோடும் மலர்களோடும் மரம் மிக அழகாக புத்துணர்ச்சி பெற்று நமக்கு காட்சி தரும். இந்த தவக்காலமும் நமக்கு இப்படித்தான் இருக்க வேண்டும். அதாவது நாம் தவம் செய்வது, நாம் ஒருத்தல் முயற்சிகள் செய்வது வெளியிலே எல்லோருக்கும் தெரிய தேவையில்லை. மாறாக இந்த மரத்திற்குள் நடப்பதை போல இந்த மாற்றங்கள் நமக்குள்ளே உருவாக வேண்டும். தவக்காலம் தாண்டி நாம் தவக்காலத்தில் செய்த முயற்சிகள் என்னென்ன என்பதை அவை காட்ட வேண்டும். தவக்காலத்திற்கு பிந்தைய வாழ்க்கை, தவக்கால நம்முடைய தவ வாழ்க்கையை பிரதிபலிக்க வேண்டும். இரண்டாவது, இந்த தவக்காலத்தை இந்த கழுகினுடைய தயாரிப்பு பணியோடு, அந்த புதுப்பித்தல் வாழ்வோடு ஒப்பிட்டு பார்க்கலாம்.
ஒரு கழுகானது கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் வாழக்கூடிய 90-100 ஆண்டுகள் வாழக்கூடிய ஆற்றல் பெற்றது. கழுகனுடைய ஆயுட்காலம் 40-45 ஆண்டுகள் வரும்போது அதனுடைய இறக்கைகள் எல்லாம் சற்று தடிமனாகி ஒன்றோடு ஒன்று லேசாக ஒட்டி பறப்பதற்கு ஏதுவாக இருக்காது. அதுபோல கழுகனுடைய அலகும் வளைந்து வேட்டையாடுவதற்கு ஏற்றதாக இல்லாமல் போய்விடும். அதைவிட மேலாக கழுகனுடைய நகங்கள் வளைந்து அவை இரையை கவ்விக்கொள்வதற்கு ஏற்ற சூழல் இல்லாமல் இருக்கும். ஆகவே இந்த இப்படிப்பட்ட சூழலிலே கழுகு என்ன செய்யும் என்றால், மலை உச்சியிலே ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து சில காலம் அந்த மலை உச்சியிலே போய் தங்கிக் கொள்ளும். அந்த காலகட்டத்திலே முதலிலே தன்னுடைய அந்த இறக்கைகள் ஒவ்வொன்றாக பீத்து எரிந்துவிடும். அதன் பின்பு தன்னுடைய அலகையும் தன்னுடைய நகங்களையும் பாறையிலே உரசி அதை துண்டித்து விடும். அங்கு கிடைக்கக்கூடிய சிறிய லேசான உணவுகளை எல்லாம் உட்கொண்டு சில மாதங்கள் அங்கேயே அந்த மலை உச்சியிலே வாழும். புதிய இறக்கைகளோடு, புதிய அலகோடு, புதிய நகங்களோடு மீண்டும் தன்னுடைய வாழிடத்திற்கு வந்து அது முன்பை விட சிறப்பானதொரு வாழ்க்கையை அந்த வாழிடத்திலே அது வாழ்ந்து காட்டும். நம்முடைய தவக்காலமும் இப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். ஆனால் யதார்த்தம் என்ன என்று பார்க்கும்போது, இந்த இலையுதிர்கால மரமாக இருக்கலாம், அதே போல இந்த கழுகனுடைய தயாரிப்பு காலமாக இருக்கலாம், இந்த ரெண்டு காலத்திலும் மரம் பட்டுப்போனது போல காட்சியளிக்கும், கழுகு ஊருக்குள்ளேயே இருக்காது. ஆனால் அந்த தயாரிப்பு காலத்திற்கு பின்பு மரம் மிக அழகாக காட்சியளிக்கும், கழுகு முன்னை விட வீரியத்தோடு தன்னுடைய வாழிடத்திலே வாழும். நம்முடைய தவக்கால வாழ்வை எடுத்துக்கொண்டோம் என்றால், நம்முடைய தவக்காலத்தில் சத்தம் அதிகமாக இருக்கும். நம்ம பழைய திருயாத்திரைகள், நிறைய திருயாத்திரைகள் போவோம், சிலுவை பாதைகள் போவோம், வெளியிலே தெரியும்படியாக பலவிதமான தான தர்மங்களை எல்லாம் செய்வோம். நம்முடைய தவக்காலம் என்பது ஒரு சலசலப்பு நிறைந்த ஒரு காலமாக, எல்லோருக்கும் நம்முடைய செயல்பாடுகள் வெளிப்படையாக தெரியும் ஒரு காலமாக இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த தவக்காலம் முடிந்ததும் அப்படியே மாறிவிடும். பழைய குருடி கதவை திரடி அப்படின்னு சொன்னது மாதிரி, குடிக்கு அடிமையானவர்கள் அதே மதுக்கடை வாசலிலே போய் இருப்பார்கள். கெட்ட வார்த்தைகள் பேசி கொண்டிருந்தவர்கள் ஒருவேளை தவக்காலத்தில் கொஞ்சம் நிறுத்தி வைத்திருந்தாலும் மீண்டும் அதை தொடங்குவார்கள். அதாவது அந்த தவக்காலம் முடிந்ததும் இன்னொரு மனிதனாக நாம் மாறிவிடுவோம். அதாவது புதிய மனிதனாக, நல்ல மனிதனாக அல்ல, முன்னையை விட மோசமான ஒரு மனிதனாக நாம் வாழ்ந்து விடுகிறோம். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால், நம்முடைய தவக்கால தயாரிப்பு இலையுதிர்கால மரத்தின் தயாரிப்பை போலவும், தயாரிப்பு கால கழுகனுடைய வாழ்க்கையைப் போலவும் நமக்கு இருக்க வேண்டும். ஆனால் அதற்கு எதிர்விதமாக நம்முடைய தவக்கால தயாரிப்பு காலம் இருந்து விடுகிறது. பெரும்பாலும் இந்த தவக்காலம் ஒரு வெளி அடையாளத்தின் காலமாக, அல்லது தவ முயற்சிகள் வெறும் வெளி அடையாளங்களாக இருந்து விடுகின்றன. அந்த தவக்கால முயற்சிகள், தவக்காலத்திலே நாம் கேட்கக்கூடிய தியானங்கள், தவக்காலத்திலே நாம் செல்லக்கூடிய திருயாத்திரைகள், தவக்காலத்திலே நாம் செய்யக்கூடிய சிலுவை பாதைகள் நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிப்பது கிடையாது. மீண்டும் அந்த பழைய வாழ்க்கையை இயேசு உயிர்த்த பின்பும், உயிர்ப்பு பெருவிழா கொண்டாடின பின்பும் அதைத்தான் நாம் தொடர்கிறோம். இந்த தவக்காலம் என்பது அருளின் காலம், புது வாழ்வின் காலம். இந்த புது வாழ்வை நாம் உண்மையிலேயே பெற வேண்டுமென்றால், நம் ஒவ்வொருவரையும் அந்த புது வாழ்வு பாதிக்க வேண்டுமென்றால், நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். முதலாவதாக நம்முடைய குடும்பங்களை பற்றி நாம் சற்று தியானிக்க வேண்டும். பல நேரத்தில் வெளியில் சொல்லுவாங்க, வாவ் என்ன அருமையான குடும்பம், குடும்பம்னா இப்படித்தான் இருக்க வேண்டும், என்ன அன்பான அப்பா, பண்பான அம்மா, பாசமான பிள்ளைகள், இப்படியெல்லாம் நம்மை போற்றி புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் நமக்குத்தான் தெரியும் நம்முடைய குடும்பம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று. நம்முடைய குடும்பத்திற்குள் என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன தேவையில்லாத விஷயங்கள், என்னென்ன அழுக்குகள் நிறைந்து கிடக்கின்றன என்று நமக்குத்தான் தெரியும்.
இந்த தவ காலத்தில் நாம் மேற்கொள்ளக்கூடிய இந்த எல்லா பயணங்களும் தவ முயற்சிகளும் நம்முடைய குடும்பத்தை பற்றி சுய ஆய்வு செய்வதற்காக பயன்பட வேண்டும். இந்த தவ காலத்தில் என்னுடைய குடும்பத்தினுடைய உண்மை முகத்தை நான் உணர வேண்டும். அதை மாற்றுவதற்கு நான் என்னென்ன செய்ய வேண்டும்? பிறருக்கு நான் எந்தெந்த விதத்தில், என்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு எந்தெந்த விதத்திலே நான் உதவி செய்து அவர்களை மீட்டு கொண்டு வர முடியும் என்று தியானித்து அந்த உதவிகளை பிறருக்கு செய்து கொடுக்க வேண்டும். இந்த தவ காலம் முடியும் போது என்னுடைய குடும்பம் உண்மையாகவே பாராட்டுவதற்குரிய ஒரு குடும்பமாக இருப்பதற்கு நான் ஆவண செய்ய வேண்டும். இவற்றை என்னால் செய்ய இயன்றது என்றால் இந்த தவ காலம் எனக்கு அர்த்தமுள்ள ஒரு காலமாக இருக்கும். அதுபோல் நம்முடைய தொழிலை எடுத்துக்கொள்வோம். அது ஒரு ஆசிரியர் தொழிலாக இருக்கலாம், ஒரு வியாபாரமாக இருக்கலாம், கூலி வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு மனிதராக இருக்கலாம். நம்முடைய தொழிலை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். வெளியில் நம்மை மிக பெருமையாக பேசலாம், ஓ என்ன ஒரு சிறப்பான ஆசிரியர் இவர், மிகவும் ஏழ்மையான ஒரு நிலையிலிருந்து இன்றைக்கு ஒரு ஆசிரியராக உயர்ந்து நிற்கிறார் என்று பாராட்டலாம். ஓ எவ்வளவு கஷ்டப்பட்ட சூழலில், ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருந்தார், இன்றைக்கு 5-6 நிறுவனங்களுக்கு அதிபராக இருக்கிறார் என்று நம்மை பற்றி புகழலாம். பத்திரிகைகளில் கூட நம்முடைய பெயரெல்லாம் வரலாம், புகைப்படம் எல்லாம் வரலாம். அதுபோல் நம்முடைய உழைப்பை, இவன் எவ்வளவு கடின உழைப்பாளி என்றெல்லாம் நம்மளை புகழ்ந்து கொண்டிருக்கலாம் மக்கள். ஆனால் நான் உள்ளே சென்று ஆய்வு செய்ய வேண்டும். வெளியில் எல்லாம் புகழ்கிறார்கள், ஆனால் நான் என்னுடைய ஆசிரியர் பணியை உகந்த முறையிலே செய்கிறேனா? என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் உரிய முறையிலே பாடங்களை கற்பிக்கிறேனா? பொதுவாக நான் கற்பித்து விட்டு செல்கிறேனா? அல்லது அந்த வகுப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவருக்கும், முதல் மதிப்பெண் வாங்கக்கூடிய மாணவராக இருக்கலாம், கடைசி மதிப்பெண் வாங்கக்கூடிய மாணவராக இருக்கலாம், எல்லோருக்கும் புரியும்படியாக நான் சொல்லக்கூடிய செய்திகள், விஷயங்கள் எல்லோருக்கும் சென்று சேரும்படியாக என்னுடைய வகுப்புகள் இருக்கின்றனவா? அதற்கு ஏற்ற முறையிலே நான் தயாரித்து கொண்டு வகுப்பிற்கு செல்கிறேனா என்றெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். அதுபோல தொழில், பெரிய லாபத்தை ஈட்டக்கூடிய தொழில் செய்யலாம், ஆனால் அந்த லாபம் நேரிய வழியில் வருகிறதா? நான் நேர்மையாக தொழில் செய்கிறேனா? அல்லது கலப்படம் மூலமாக இன்னொருவரை ஏமாற்றியதன் மூலமாக, இன்னொருவருக்கு துன்பம் விளைவிப்பதன் மூலமாக நான் அந்த செல்வத்தை சேர்த்து கொண்டிருக்கிறேனா என்று சுய ஆய்வு செய்ய வேண்டும். பல நேரத்தில் கஷ்டப்பட்டு நிறைய தொழிலாளர்கள் உடலை வருத்தி உழைக்கிறார்கள், ஆனால் உழைத்ததில் முக்கால்வாசி பணத்தை ஒவ்வொரு நாளும் போதைக்காக செலவிடுகிறார்கள். கேட்டால் மிக பரிதாபமாக சொல்லுவார்கள், உடல் கஷ்டப்பட்டு உடல் வேதனைப்படும் அளவுக்கு, எங்களுடைய எலும்புகள் வளையும் அளவுக்கு நாங்கள் உழைக்கிறோம், உடல் வலியை மறக்க சற்று குடிக்கிறோம் என்று நியாயப்படுத்துகிறோம். ஆழமாக நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், இந்த மது என்பது நாம் நமக்காக ஏற்படுத்தி கொண்ட ஒரு தேவை. உண்மையிலேயே உடல் அந்த அயற்சியை போக்குவதற்கான மருந்து அல்ல மது. இப்படிப்பட்ட போலியான ஒரு செய்தியை நமக்கு நாமே தகவமைத்து வைத்து கொண்டு, என்னுடைய உடல் வலி போக்க வேண்டுமென்றால் நான் குடிக்க வேண்டும். அப்படி என்றால் அவ்வளவு கடினமான வேலை செய்யாமல் சாதாரண வேலை செய்து சாதாரணமாக சம்பாதித்து குடிக்காமல் இருக்கலாமே, உடலாவது நோய் இல்லாமல் இருக்கும். இப்படி நாம் நம்மை சுய ஆய்வு செய்வதற்கான காலம். வெளியிலே என்னை பற்றி எவ்வளவுதான் புகழ்ந்து, என்னுடைய குடும்பத்தை பற்றி புகழ்ந்தாலும், என்னை பற்றி புகழ்ந்தாலும், என்னுடைய தொழிலை பற்றி புகழ்ந்தாலும், நான் எனக்குள் எப்படி இருக்கிறேன், எனக்குள் எல்லா விஷயங்களும் சரியாக இருந்து கொண்டிருக்கிறதா என்று நாம் சற்று தியானிக்க வேண்டும். நம்மை நாமே மறு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். அந்த மறு ஆய்வு செய்யும் போது நமக்கு நிறைய விஷயங்கள் வரும். இந்தந்த இடங்களிலே நீ மாற வேண்டும், உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், நீ இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு சில செய்திகளை கடவுள் நமக்கு தருவார். அந்த இலையுதிர் காலத்தில் அந்த மரங்கள் மண்ணிலிருந்து தண்ணீரையும் உரத்தையும் சேர்த்து புதிய ஒரு சக்தியை உருவாக்கி கொள்வது போல, இந்த தவக்கால திருயாத்திரைகள் மூலமாக, தவக்கால தியானங்கள் மூலமாக நமக்கு தேவையான அந்த தொய்விற்கு
காரணமான அந்த விஷயங்களை அல்லது அந்த தொய்விற்கு பதிலாக நமக்கு தேவைப்படக்கூடிய அந்த சக்தியை இந்த தியானங்களிலிருந்து தவக்கால முயற்சிகளிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி இந்த 40 நாளும் சிறப்பான விதத்திலே நாம் தவம் இருந்தோம் என்றால், உண்மையான மனதோடு நாம் இறை வார்த்தையை கேட்டு சிலுவை பாதையை தியானித்தோம் என்றால், நிச்சயமாக இந்த கழுகுக்கு வாழ்க்கை மாற்றம் நடப்பதைப் போல, அந்த மரத்திற்கு அதனுடைய இயல்பு நிலை மாற்றம் நடப்பது போல, நம்முடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். ஒருவேளை இந்த தவ காலத்தில் வெறும் வெளி அடையாளத்திற்காக, மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக, அல்லது நான் சிலுவை பாதை செல்லவில்லை என்றால் என்னுடைய வீட்டில் என்னுடைய அம்மா என்னோட சண்டைக்கு வருவாங்க, பங்கு தந்தை என்னை ஏதாவது நினைத்து கொள்வார், அல்லது என்னுடைய அக்கம் பக்கத்தினர் வெள்ளிக்கிழமை கூட சிலுவை பாதைக்கு இவன் போவதில்லை, தவக்காலத்தில் கூட இவன் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போகிறதில்லை என்று ஏசிவிடக்கூடாது என்பதற்காக நாம் போகிறோம் என்றால், நிச்சயமாக தவக்காலம் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், அதே பழைய உடல் நலக்குறைவோடு, அதே பழைய கெட்ட தீய பழக்கங்களோடு, அதே பழைய தரம் குறைந்த வாழ்க்கையோடு தான் நாம் உயிர்ப்பு முடிந்தாலும் அடுத்த கட்டத்திற்கு செல்வோம். ஆகவே இந்த தவ காலத்தை மிக அர்த்தமுள்ள விதத்திலே நாம் பயன்படுத்துவோம். இந்த தவ காலம் நம் ஒவ்வொருவருக்கும் புது வாழ்வின் துவக்கமாக இருக்க உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆமேன்.